பிக்பாஸ் நடிகை விசித்ரா பாலியல் குற்றச்சாட்டு குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு அவர் யார் என்று தனக்கு தெரியாதே என நடிகர் சரத்குமார் பதிலளிக்காமல் நழுவிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிக்பாஸே நான் சரியா பாக்குறது இல்ல பாஸ், மன்னிக்கணும். பிக்பாஸ் வந்து சொன்னவும் என்கிட்ட வந்து சொன்னதா எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து நடிகர் சங்கத்தில் நான் இல்லை, நான் பேசுவோம் நடிகர் சங்க உறுப்பினரும் இல்லை. என்கிட்ட யாரும் குற்றச்சாட்டு வந்து சொல்ல போகிறது இல்லை. அதனால் என்கிட்ட வந்து எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அது எந்த தரப்புப்பட்ட குற்றச்சாட்டு யார் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நெக்ஸ்ட் மினிட் அதை பற்றி நான் பார்க்குறவனா? நான் ஒரு சாதாரண தலைவன் கிடையாது, நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. ஏதோ அப்படியே பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தீங்க, உள்ளே போயிட்டு வரேன், அதை பற்றி நிறையா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். மொத்தம் 251 பக்கம் இருக்குது, 160 பக்கத்துக்கு தான் படிக்க முடிஞ்சது. இருந்தாலும் அது சாராம்சம் புரிந்து கொண்டேன். இந்த வரண்ட்டு வந்தேன், நிற்க சொன்னீங்க, நின்று பொறுப்பாக பதில் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. சரி, அவங்க நடிகர் சங்கத்தை போய் அவங்க கொடுக்க வேண்டியதான். நடிகர் சங்கம் நீங்கள் ஏதோ கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கமிட்டி வந்து சிறந்த ஒரு கமிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் படித்த வரைக்கும் சொல்லணே, இந்த கமிட்டி இந்தியாவிலே முதன்முறையாக அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகளை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பெண்களின் பிரச்சனையை ஆராய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கமிட்டி. இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் கமிட்டி என்று வேணும். இந்த கமிட்டி என்பது வெறும் வந்து கண்துடைப்பான கமிட்டியாக இருக்கக்கூடாது. குற்றம் புரிந்தவர்கள் உறுதி செய்யப்பட்டால் தண்டனைக்குரியவராக ஆக்க வேண்டும் என்பதுதான் கமிட்டியுடைய நோக்கமே, அது இருக்கணும்னு என்னுடைய கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.